ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராங்க் வீடியோ. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ரெடி பேர் இருக்குல்ல, இதை வந்து நான் பின்னாடி மறைஞ்சிக்கிறேன். மறைஞ்சிட்டு பயமுடுத்துகிற மாதிரி இப்போ நித்யா அவங்க வருவாங்க, உள்ளே வந்தோடனே எப்படி ரியாக்ஷன் தராங்கன்றது பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ப்ராங்க்கு, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஜஸ்ட் பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சாப்பிட போறீரா? சரி, கேக் சாப்பிடு, கேக் சாப்பிடு. தந்துட்டமலாமா? இந்த இருப்பு வச்சுக்கோரோ. நம்ம கோபால் இருக்கல்ல கோபால், அவே நாலு மணிக்கு மேல வேலை செய்யவே இல்லையா? ஏதோ ஒரு நாள் நாலு மணிக்கு மேல செஞ்சு பாப்பமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் துடி துடின்னு உடைதான் சாய்தான் கோபாலு. நாலு நாளைக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டானோ? ஏன் மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள எங்கானா? மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சுட்டா மாப்பு. எங்க போனீங்க? இருக்குல்ல அது பொம்மை. அது ஐயே, நீ பயந்துருக்க எதுவும் நினைச்சு? எதையும் படம் பாத்தியா? படம் பாக்கல, நான் பாக்கல. எதை பீப்படம் பாத்துருப்பேன்? நீங்க என்ன எடுத்து பண்ண மணி சே பீப்படம் பாத்தான? அம்மா, நானும் தம்பி இங்க வந்தோம். எனக்கு போட்டுருமாட்டு வச்சு
ஆனா உண்மையில அந்த டெடிபியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு ஊர்ல இருக்கையில இதை வாங்கி கொடுத்தாரு இந்த டெடிபியர் ஒரு பர்த்டேக்கு கிஃப்டா. நான் ஊர்ல இருந்து ஆஸ்திரேலியா வரும்போது இதை நான் கொண்டு வந்தேன். ஆக்சுவலா அங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்து லக்கேஜ் ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல வந்து எடுத்து வைங்க, ஏதாவது லக்கேஜ் வந்து எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொன்னார், இந்த டெடிபியர் வேணா எடுத்து வச்சிருவோமா அப்படின்னு. ஆஹா, டெடிபியர் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இங்க கொண்டு வரணும்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன். எப்போதும் பெட்லேயே கூடவே தான் இருக்கும். படுக்க தூங்கும் போது வைக்கும் போது பசங்களும் அதை வச்சு ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்க. இன்னைக்கு நான் கூட வரும்போது ஆக்சுவலாக அது எப்போவுமே பெட்டில் கிடக்கும், இங்கே கிடக்குன்னு நினச்சி கனிஷ்க எடுத்து விளையாண்டுருப்பான், சேர்லலாம் வச்சு விளையாண்டுருப்பான்னு நினச்சேன். ஆனால் அதோட பின்னணி வந்து இவர் வந்து செட்டப் பண்ணியிருக்காரு, நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஹாலில் தான் இருப்போம், எல்லோரும் பெட்ரூம்க்குலாம் வரவே மாட்டோம். நானும் மோனிஷும் தூங்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் பெட்ரூம்க்கு வருவேன். ஃபுல் டைம் நாங்கள் ஹாலில் தான் இருப்போம், அப்புறம் நைட்டு தான் வருவோம். இவ்வளோ வேலை பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. வந்து பார்த்து உண்மையிலே எனக்கு அது ஒரு கண்ணை வர காணோம் அந்த டெடி பேரில். அப்படியே ஆடும் போது எனக்கே ரொம்ப பயமாயிருச்சு. ஒன்றும் ஓடலை, ஓடிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு வருவோம் வந்து காமிப்போன்னு பார்த்தா கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி வந்து ஹீட்டர் என்னாச்சுன்னா வீட்டில் உள்ள ஹீட்டர் வந்து சுரு சுரு சுருன்னு ஒரு சவுண்டு விட்டுச்சு. அப்போ அந்த சவுண்டுக்கே நான் பயந்தடிச்சு இவனை தூங்க வைக்கிறவா ஓடி போய் தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னென்னு வர தெரியல, சவுண்டு திடீர் திடீர்னு கேட்கு பந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டெடிபீர் ஆடணும் எனக்கும் ரொம்ப பயமாயிருச்சு ஆடின உடனே. அப்புறம் பார்த்தா பிராங்கா பிராங்கு நினைச்சேன்னா இவங்க வந்து அப்படியா அந்த டெடிபீர் வந்து வேணாம் தூக்கி போட்டான்னு பார்த்தா அது எப்படி போட்டு அப்போ கூட சொல்ல மாட்டாங்க. அதான் எதிர்பார்த்தேன் நானு, ஆனா அது வாயிலிருந்து வரல. நான் எதனால ஆடுது என்னன்னு கண்டுபிடிங்க பாருங்கன்னு சொல்லி காமிக்க வந்தேன். அன்னைக்கு இதை மாதிரி ஹீட்டர் சொல்லல, இவங்க அதெல்லாம் ஒன்றும் சவுண்ட் இல்லை அப்படின்ட்டாங்க ஹீட்டர்ல. அப்புறம் இப்ப டெடிபீர் ஆடணும் வந்து எனக்கு பயம் ஆயிருச்சுன்னு கூட்டு வந்ததுக்கு நான் பிராங்க் பண்ணேன். மோனிஷே வந்து கொஞ்சம் போல்டா இருக்கான் போல தெரியுது, நீ பயந்து ஓடுறீ இந்த மாதிரி. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களோட சேனல் பேரு நித்யா தங்கேஷ் விலாக்ஸ். நித்யா தங்கேஷ். See you friends. Bye. Bye.